ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன திடீர்னு கபடி அப்படிங்களா? ஏஸ், இன்னைக்கு நம்ம அஜிங்க பவாருக்கு பர்த்டேல February 19, 1997 பிறந்தாரு. பாக்கெட் டைனமோ, தமிழ் தலைவாஸோட ஸ்டார். அவருக்கு விஷ் பண்ணுற வீடியோ தான் இது. ஹாப்பி பர்த்டே டு யூ அஜிங்க பவார். ட்ரெமெண்டஸ் பிளேயர், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு. அண்ட் அவரோட சிரிச்ச முகம் ஆகட்டும், வெரி குயிக்கு எனர்ஜி லெவல் வேறு லெவலில். அவரோட மேட்டில் இருந்தார்னா அவரும் நிறைந்த இருந்தால் மெயின் ரீசன், ரைட் பாயிண்ட். இவ்வளோ வந்து தமிழ் தலைவர் செமிஃபைனல் வரைக்கும் போனோம். அதுக்கு பவன் ஷராவத் இல்லை, சாகர் இல்லை, பழைய கோச்சு போயிட்டார், புது கோச்சு வந்தார். இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மீறி அவர் நெவர் கேவ் அப். இன்ஜுரி ஆகாமல் தன்னையும் காப்பாற்றிட்டு டீமையும் காப்பாற்றிட்டு டீமை கொண்டு பண்ணவங்க. அவர் தான் டீம் மேன், ஃபென்டாஸ்டிக் பிளேயர். போன சீசன் தமிழ் தலைவாசலில் பார்த்தீங்கன்னா 141 பாயிண்ட் எடுத்தார், 130 ரைட் பாயிண்ட்டும், 11 டேக்கிள் பாயிண்ட்டும். ரைட் ஸ்ட்ரைக் ரேட் 43%, அதே மாதிரி டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட் 42%. இதில் எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது, உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிரதுக்கு அப்புறம் தான் ரீசர்ஜன்ஸ் ஆஃப் தமிழ் தலைவாஸ். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நோட் பண்ண ஆரம்பிச்சு, ஆஹா இது என்னப்பா இது டீம்னு. அந்த வந்து கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது 30-29 நினைக்கிறேன், தமிழ் தலைவாஸ் இருக்குது தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச், 7th மேட்ச்சோ 8th மேட்ச்சோ ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க மேட்டில், யார்? சாகர் அண்ட் அஜிங்க பவார். அவங்க வந்து இவங்க அவுட் பண்ண ஆல் அவுட் ஆகிடும், அபவுட் டு லூஸ், தோல்வி கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும்போது அவர் லாஸ்ட் ரைட் எடுக்கிறாரு. எல்லோரும் எது பார்த்தாங்க, இன்க்ளூடிங் மீ, ஒரு பாயிண்ட் மேபி போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு நினச்சா, அங்கே போனால் எல்லாம் 6 பேரும் தெலுங்கு டைட்டன்ஸ் பிளேயர் அப்படியே மூட்டை மேலே வைக்கிற மாதிரி, மூட்டை வைக்கிற மாதிரி மேலே எல்லாம் ஏறி படுத்து அமுகிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மீன் சாப்பிடும்போது அப்படியே முள் வெளில வரும். அது மாதிரி அவர் மட்டும் ஸ்டைலாக வெளில வந்து மிட் லைனை கிராஸ் பண்ணி தொட்டார்ல, அல்டிமேட் அது ஞாபகம் இருக்கும். அது கூட கான்ட்ரவர்சியாச்சு, விசில் அடிக்கலை, விசில் அடித்தார், போனார் இருக்குன்னு. பட் எல்லாமே வித்தின் த ரூல் தான் நடந்தது, ஞாபகம் இருக்கும் எனக்கு. அந்த 6 பாயிண்ட் டக்குன்னு ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு, 35-29 ஜெயிச்சோம் அந்த மேட்ச். அதுக்கப்புறம் தான் நோ லுக்கிங் பேக், எல்லாம் பெரிய பெரிய டீம்லாம் அடித்தாங்க. புனரி பல்தன்கெலாம் ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்ததுக்கு அஜிங்க பவார் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது ஆகட்டும், அவர் அஷன்குமார் கூட உட்காந்துருக்கும் போது சிரிச்ச முகம், லைவ்லி, எப்போதுமே சோகத்தை காட்டவே மாட்டார், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் ரொம்ப ஜாஸ்தி. குயிக்கு புலி மாதிரி தான் அவர், புலி சிரித்த மாதிரி தான் அவரோட குயிக்னஸ். ஒரு வாட்டி எந்த அளவுக்கு குயிக்னா அப்படி திரும்பி பார்த்தா அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தார், 6 பிளேயருக்கு அந்த சைடு. அது ஒரு ஃபன்னி மூமெண்ட். பட் மொத்தத்தில் இஸ் அ டீம் மேன், வெரி குட். 2021 சீசன் 8 தான் தமிழ் தலைவாசகம் வந்தார். அதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தருக்கு தான் இருந்தார். லாஸ்ட் 2 சீசனாக தான் விளையாடிட்டு இருக்காரு, வெரி குட் பிளேயர். 2018 ப்ரோ கபடி சீசனில் 75 பாயிண்ட் எடுத்தார், ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தருக்கு ஃபஸ்ட்டு விளையாண்டார். அப்புறம் 2021 சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்பில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவர், மகாராஷ்டிரா டீமுக்கு கோல்டு. இன்டர் வெஸ்ட் ஜோன் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், அதில் 2017 ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு, பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. 66th சீனியர் நேஷனல் டோர்னமெண்ட் 2019, 2021 தமிழ் தலைவர் இந்த வாட்டியும் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களை மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லிஸ்ட்லாம் வரும், ரீட்டைனிங் லிஸ்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், யார் இருப்பா யார் இல்லைன்னு கண்டிப்பாக இவர் கண்டிப்பாக இருப்பார். இவரும் நரேந்திர 243, இவரோட சப்போர்ட். கிரிக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இன் டேண்டமாக தான் ஸ்கோர் பண்ண முடியும் பேட்ஸ்மேன், ரன்னிங் அவர் ஓடி வரும்போது இன்னொருத்தர் ஓடி வரலாம் அவுட் ஆடுவீங்க. அது மாதிரி டேண்டமாக இங்கே நரேந்திர வந்து இவர் கூட சேர்ந்து அவர் 243 பாயிண்ட் எடுத்ததாகட்டும், அவர் இல்லைன்னா இவர் காப்பாற்றுவார், இல்லைன்னா அவர் காப்பாற்றுவார், அந்த மாதிரி நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப்லேயே போச்சு இந்த ஹோல் டோர்னமெண்ட்டு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட். அவருக்கு விளையாடும் போது சம்திங் வில் ஹேப்பன். அஜிங்க பவார் மேட்டில் ரைடு எடுக்க போனால் ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு மேஜிக்காக ஒரு இது. எல்லாருமே எப்படி இப்படி பாயறது இருக்காப்பா, எனக்கு பண்ண தெரில, அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இவருக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் வாழ்த்து சொல்கிறவங்களா ஹாப்பி பர்த்டே சொல்லிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். நம்மளை அவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, இன்னும் என்டர்டெயின் பண்ணுவார். நேஷனல் டீமுக்குள்ளாடணும், இந்தியாவுக்குள்ளாடணும், மேலும் மேலும் நிறையா புகழை சம்பாதிக்கணும், ஃபேன்ஸை சம்பாதிக்கணும். ஆல்ரெடி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் மோர் அண்ட் மோர் ஃபேன்ஸ் வரணும். சீசன் 10 எல்லோரும் ஆவலை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் சீசன் 10. வெல் டன் அஜிங்க பவார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட், ஆல் தி என்டர்டெயின்மெண்ட் யூ ஹவ் கிவன் அஸ். அதான் ஒரு வாழ்த்து வீடியோ அது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். பொறுப்பாக தரப்பு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.